இலங்கையின் பல பகுதிகளில் இன்று மழையுடனான வானிலை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 49வது கூட்டத்தொடர் சுவிஸ் தலைநகரான ஜெனீவாவில் இம்மாதம் 28ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள குறித்த மாநாட்டில் உலக நாடுகளின் மனித உரிமை நிலவரம் தொடர்பில் விரிவாக ஆராயப்படவுள்ளதுடன் விவாதமும் இடம்பெறவுள்ளது. உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல்கள் இவ்வருடத்தில் நடத்தப்பட வாய்ப்புகள் உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்தரணி நிபல் ஜி புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியானது அரசியல் ரீதியில் புதியதொரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். நேற்று கல்முனை வைத்தியசாலையில் இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றிய அவர், எம்வசம் அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு சேவையாற்ற முடியும் என்பதை நிரூபித்திருக்கின்றோம் என கூறியுள்ளார். இலங்கையில் வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டது முதல் முழவும் வாகன இறக்குமதி செய்யும் நாள் குறித்து மக்கள் மிகவும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். பயன்படுத்திய வாகனங்களின் அதிக விலையே இதற்கு காரணமாகும். கோவிட் பரவல் தொடங்கியதில் இருந்து பல சந்தர்ப்பங்களில் வாகனின் விலை கடுமையாக உயர்ச்சியடைந்தே வருகின்றது. முழுமையாக தடுப்பூசி போடப்பட்டவர்களை அடையாளம் காணும் செயலியை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளராயகம் டாக்டர் அசல குணவர்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். தேர்தல் சட்டத்திருத்தம் தொடர்பிலான பாராளுமன்ற தெரிவு குழுவிடம் சமர்ப்பித்துள்ள யோசனை தொடர்பில் அரசியல் கட்சிகளின் ஆதரவை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளுக்கும் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கும் இடையிலான விசேட பேச்சுவார்த்தை எதிர்வரும் 23ஆம் தேதி தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைமையகத்தில் இடம்பெறவுள்ளது.